அதை கேட்டதும் மின்சாரத்தை தொட்டது போல அனைவரும் அதிர்ந்தனர். சிறிது நேரத்துக்கு யாருக்கும் என்ன பேசுவதென்றே தெரியாமல் சிலையாக அமர்ந்திருந்தனர். குமார் தன்னுடைய துணிமணிகளை எடுத்துக்கொண்டு போக தயாரானான். கோமளம் அவனை தடுத்தாள். குமார், இப்படி நீ விட்டுட்டு போனா நாங்க என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு போப்பா என்றும் தோணியில் அவனது கையை பிடித்து கொண்டு கேட்டாள். சற்றே எரிச்சலுடன் அவள் கையை தட்டிவிட்டு, என்னை கேட்டா நான் என்ன செய்யறது? எவ்வளவோ சொன்னேன் இந்த கல்யாணம் வேண்டான்னு, நீங்க கேட்டீங்களா? இவளோட இந்த நிலைமைக்கு முழு காரணம் நீங்க தான். அவளுக்கு என்ன செய்யணும்னு நீங்களே முடிவு செய்துக்கோங்க. கூடிய சீக்கிரம் விவாகரத்துக்கான ஏற்பாடுகளை நான் செய்ய போறேன். சொல்லியவாறே வாயிலை நோக்கி நடக்கலானான். கோமளம் அழுதபடியே அவனை பின்தொடர்ந்தாள். அத்தை, அவர் போகட்டும், விடுங்க. நந்தினியின் குரல் அவளை தடுத்து நிறுத்தியது. திரும்பி நந்தினியிடம் வந்து அவள் கையை பிடித்து கொண்டாள். கண்ணு, என்னை மன்னிச்சிடுமா? நான் தான் உன் வாழ்க்கையை பாழாக்கிட்டேன். இந்த பாவத்தை நான் எங்க போய் தொலைப்பேன்? அவளை கட்டி கொண்டு அழுதாள். அவளுடன் சேர்ந்து நந்தினியும் வித்யாவும் அழுதார்கள். இதையெல்லாம் பார்த்து கணேசனும் தன் மனதிற்குள் அழுது கொண்டிருந்தார். அப்படியே அனைவரும் அமைதியாக அவரவர் இருந்த இடத்திலேயே உறங்கி போயிருந்தனர். காலையில் ஒவ்வொருத்தராக எழுந்து முதல் நாள் நடந்தவற்றிலிருந்து மனதை தேற்றிக்கொண்டு மேற்கொண்டு என்ன செய்வது என்று யோசித்தவாறே அவரவர் வேலையில் ஈடுபட்டிருந்தனர். ஆனால் கோமளம் எழுந்திருக்கவே இல்லை. பாவம், இரவு முழுவதும் அழுதவாறே படுத்திருந்தாள். எப்போது உறங்கினாளோ, அதனால் நன்றாக உறங்கி தானே எழட்டும் என்று விட்டுவிட்டனர். ஆனால் அவளிடம் எந்த அசைவும் இல்லாததை கவனித்த நந்தினி அவள் அருகில் சென்று தொட்டு பார்த்தாள். உடல் சில்லிட்டிருந்தது. அப்பா, சீக்கிரம் வாங்கப்பா, அதை பாருங்க. அவளது அலறலில் கணேசனும் வித்யாவும் ஓடி வந்தனர். கணேசன் அருகில் இருந்த மருத்துவமனையிலிருந்து மருத்துவரை அழைத்து வந்தார். அவர் வந்து பார்த்துவிட்டு, சாரி, அவங்க இறந்து ரொம்ப நேரமாச்சு சார் என்று விட்டு சென்றார். தளர்ந்துதான் போனார் கணேசன். குமாருக்கு தகவல் தெரிவித்தனர். அவன் மாயாவுடன் வந்து இறுதி சடங்குகளில் கலந்து கொண்டது உறவினர்கள் மத்தியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது. எல்லாம் ஒருவாறு முடிந்து உறவினர் அனைவரும் புறப்பட்டு சென்று விட்டனர். கோமளத்தின் உயிலை படித்தார் வக்கீல். குமார் சொந்தமாக சம்பாதித்தவை தவிர தானும் தன் கணவரும் சம்பாதித்த சொத்துக்கள் அனைத்தையும் நந்தினியின் பெயரில் எழுதி வைத்திருந்தாள். அதுவும் அதனை அனுபவிக்கும் உரிமைதான் நந்தினிக்கு. அவற்றை விற்கவோ யாருக்கும் மாற்றி எழுதி கொடுக்கவோ முடியாதபடி நந்தினியின் காலத்துக்கு பின் அவளுடைய வாரிசுகளுக்கே சேரும் என்று எழுதி வைத்திருந்தாள். இதை கேட்டு மிகுந்த கோபத்துடன் குமாரும் மாயாவும் சென்று விட்டனர். இனிமேல் இங்க இருக்க வேண்டாமா? வா, நம்ம ஊருக்கே போயிடலாம் என்றார் கணேசன். இல்லப்பா, நீங்களும் அம்மாவும் இப்ப போங்க. எனக்கு கடைசி வருஷ பரீட்சைக்கு இன்னும் 2 மாசம்தான் இருக்கு. அதுவரை நான் இங்க ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறேன். மிகவும் தெளிவாக பேசிய நந்தினி மறுத்து பேச தோன்றவில்லை அவர்களுக்கு. சொன்னவாறே பெண்கள் விடுதியில் தங்கி படித்து பரீட்சை எழுதிவிட்டு ஊருக்கு சென்றாள். உயர்ந்த மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெற்ற அவளுக்கு அவர்களது ஊரிலேயே மிகவும் பிரசித்தமான கல்லூரியில் மேற்படிப்பிற்கான இடமும் கிடைத்தது. வேறெந்த சிந்தனையிலும் கவனத்தை சிதறவிடாமல் நன்றாக படித்ததன் காரணமாக படிப்பு முடியும் போது சென்னையில் இருந்த ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் உயர்ந்த உத்தியோகம் அவளை தேடி வந்தது. இதற்கிடையில் விவாகரத்தும் கிடைத்தது. அவள் வேலைக்கு போக வேண்டும் என்று கேட்டபோது அவளுடைய பெற்றோர் வேண்டாம் என்று சொல்லவில்லை. அவளுக்கு எது சந்தோஷம் தரக்கூடியதோ அது அனைத்தையும் செய்ய அவர்கள் அனுமதித்திருந்தனர். சென்னையில் விடுதியில் தங்கி வேலைக்கு சென்று வந்தாள் நந்தினி. அவளது அயராத உழைப்பும் சக பணியாளர்களிடம் காட்டிய கனிவும் அவளுக்கு பணியிடத்தில் நல்ல பெயரை பெற்றுத்தந்தது. ஓரிரு வருடங்களில் பதவி உயர்வும் வந்து சேர்ந்தது. புதியதாக தொடங்கப்பட்ட ஒரு கிளையின் மேலாளராக நியமித்து தங்குவதற்கு நல்ல இடமும் உதவியாளர் கார் வசதி என்று சகலமும் அளிக்கப்பட்டது. தன் வாழ்க்கையின் துயரங்களை மறக்க முழுவதுமாக அலுவலக பணியில் ஈடுபட்டு வந்தாள். உயர் பதவியில் இருந்தாலும் தன் கீழ் பணிபுரிபவர்களிடம் கனிவும் அதே நேரத்தில் வேலையில் தேவையான கண்டிப்பும் காட்டினாள். அது அவளை எல்லோருக்கும் பிடிக்கவும் வைத்தது, அதே நேரம் ஒரு மரியாதையையும் பெற்றுத்தந்தது. இதற்கிடையில் அவ்வப்போது பண்டிகை காலங்களில் ஊருக்கு போய் பெற்றோரை பார்த்து வருவாள். ஓரிரு முறை அம்மா அவளிடம் மறு திருமணத்தை பற்றி பேசினாள். அவள் அதற்கு சம்மதிக்கவும் இல்லை,
மேற்கொண்டு அதை பற்றி பேசவே கூடாது என்று தடுத்தும் விட்டாள்.